மகன் அதே சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ பணம் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும், நான் வேலை செய்கிறதுக்கான பணம் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரி விஜய் கிட்டே சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து, ஏன் காவேரி உனக்கு நான் உதவி பண்ணக்கூடாதான், ஏன் உதவி பண்ணணும், எதுக்காக உதவி பண்ணணும், எந்த உரிமையில் நீங்கள் எனக்காக உதவி பண்ணுறீங்க, நம்மளுடைய கல்யாணம் அக்ரிமெண்ட் கல்யாணன்றது நீங்க வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தீங்க, அதை மறந்து நான் தான் கொஞ்ச நாளா அப்படி தடுமாறிட்டேன், மறுபடியும் என்ன ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்பவே நன்றின்றாங்க. இல்ல நான் நிவின் கிட்ட சொன்ன விதம் நான் அதை பத்தி பேச விரும்பல, ஒருவேளை நீங்க மறுபடியும் இந்த டாபிக்கை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்றாங்க. உடனே விஜய், சரி உனக்கு அப்படிதான் என்ன இருக்கணும், அதை மாத்த என்னால முடியாது காவேரி, நீ என்ன தோணுதோ உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ தாராளமா செஞ்சுக்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. இனி இதை பத்தி நான் பேச மாட்டேன், உனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை நீ செஞ்சுக்கலாம்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல நம்ம விஜய் ஒரு பக்கம் போறாங்க. காவேரியும் வந்து, நீங்க வந்து இந்த அளவுக்கு மனசு வேதனையோட போறீங்களே, அப்ப நிவின் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் எனக்கும் அந்த வழி இதான வலிச்சிருக்கும்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க காவேரி. அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க.